இந்த வீடியோ ஆக்சுவலாக நான் வந்து கொடைக்கானல் 1 நீங்கள் பார்த்துங்க. ஸோ கொடைக்கானல் 1-க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா வந்து அது ரொம்ப லைக் ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பெசன் நகர் அரௌண்டே பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ பார்க்க போகிற வீடியோ, இதை பொறுத்த வரைக்கும் வந்து நாங்கள் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் பட்ஜெட் நிறையாவே இருந்ததுனால நாங்கள் கொடைக்கானலே போய் ஷூட் பண்ணோம். இதில் முக்கியமாக என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் அஃபெக்ட் ஆன ஒர்க்கர்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதுக்கு முன்னாடி இதுக்கு இங்கே வரதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த இஷ்யூ பற்றியோ இதை பற்றியோ எதுவுமே பேச வேண்டாம், நான் வரும் வீடியோ பற்றி மட்டும்தான் பேசணுன்ட்டு இருந்தேன். பட் எனக்கு அந்த ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி டிசியில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாவே எனக்கு லாஸ்ட் 2-3 நாளாக சில பேக்லாஷஸ் வந்துக்கிட்டு இருந்தேன். ஸோ நான் அதுக்கு ரிப்ளை பண்ணணுன்னு பார்க்குறேன். ஏன்னா லாஸ்ட் 2-3 நாளாகவே எனக்கு வந்துட்டு இந்த மெசேஜஸ் எனக்கு வந்து கொஷின்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, என்ன வந்து எந்த டெவலப்மெண்ட் இருந்தாலும் எந்த க்ரோத் இருந்தாலும் அகேன்ஸ்டாக போகிற பேசிகிட்டு இருக்கிறீங்க, இதே உங்களுக்கு வேலையாங்கிற மாதிரி சில கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ நான் அதுக்கு சில ஆன்சர்ஸ் பண்ண விரும்புகிறேன். இப்போ டெவலப்மெண்ட்டோ க்ரோத்தோ, இப்போ நீங்கள் சொல்கிற டெவலப்மெண்ட் க்ரோத்துங்கிறது என்னது ஆக்சுவலாக, எனக்கு அது புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது ஃபஸ்ட்டு விஷயம், இப்போ டெவலப்மெண்ட் நீங்கள் சொல்கிறது சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்டா? இப்போ சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்டுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இப்போ வந்து 20 MG சாயிலில் இருக்கிறது டேஞ்சரஸ் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ்க்கு நாங்கள் சொல்கிறோம், அப்போ இது சயின்ஸ் கிடையாதா? ஸோ இது ஒன்று. ரெண்டாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்ன்றாங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்னால் வெறும் பாலம், ஃபேக்ட்ரிஸ், இது மட்டும்தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக, இல்லை இன்ஜினியரிங் காலேஜஸ்? இப்போ நம்ம ஊரோட மலை, காடு, ஆறு இதெல்லாம் நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கிடையாதா? அப்போ இதை பலி கொடுத்து நம்ம அதை வந்து அதை நம்ம அட்டைன் பண்ணோமா? அப்படி ஒரு நீட் இருக்கா? மூணாவது எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் பற்றி சொல்கிறாங்க. எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டுங்கிறது என்னது ஆக்சுவலாக? ஸோ இன்னைக்கு இவங்க சொல்கிற எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டுங்கிறது, இவர் நித்யானந்தன் ஜெயராமன் வந்து நிறையா கொஞ்சம் கேஷுவல் டாக்ஸில் அடிக்கடி சொல்லுவார், இன்றைக்கி இருக்கிற எக்கனாமிக்கல் ஸ்ட்ரக்சருங்கிறது ஒரு கம்ப்ளீட் இல்யூஷன், அது ஒரு ரியலே கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது எனி டைம் எக்ஸ்பேண்ட் ஆகும், எனி டைம் வந்து ஷ்ரிங்க் ஆகும், இது ஒரு பபுள் மாதிரி எனி டைம் வெடிச்சிடும். அன்றைக்கி வெடிச்சதுன்னா வந்து நம்மளுக்கு இந்த பணத்துக்கோ எதுக்குமே எந்த வேல்யூவும் இருக்காது, இது வந்து ஜஸ்ட் நம்பர்ஸ். அது வந்து ஐ திங்க் நம்ம லாஸ்ட் ஒரு 1 இயருக்கு முன்னே நம்ம டிமானிடைசேஷன்லேயே அதை பற்றி பார்த்தோம். ஸோ நம்மளோட ரியல் எக்கானமிங்கிறது நேச்சுரல் எக்கானமி, இயற்கை வளங்கள். ஸோ இப்போ இந்த ஃபேக் எக்கானமிக்காக நம்மளோட ரியல் எக்கானமியை வந்து பலி கொடுக்க போகிறோமா? அண்ட் இது மூணாவது வந்து பயோடைவர்சிட்டி. ஸோ பயோடைவர்சிட்டியை பற்றி பார்க்கணும். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற சூழலில் ஒரு நாளைக்கு அதாவது கிட்டத்தட்ட 150-200 ஸ்பீஷிஸ் எக்ஸ்டிங்க்டாக போயிட்டுருக்கு. இந்த ரேட் வந்து நேச்சுரலான ரேட்டை விட 1000 times வந்து ஜாஸ்தி அப்படின்றாங்க. இந்த 1000 times ஜாஸ்தினா என்னன்னு கேட்டிங்கன்னா, 6 கோடி வருஷத்தில் நம்ம ஃபஸ்ட் டைமாக அந்த 40 வருஷத்தில் இப்படி ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுறோம். 6 கோடி வருஷத்தில் இதான் முதல் தடவை. இந்த 40 வருஷத்தில் ஹாஃப் ஆஃப் வைல்ட் லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக காணாமல் போயிருக்கு. இது வந்து ஒரு சீரியஸான த்ரெட். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பயோடைவர்சிட்டி வந்து நம்மளுக்கு லைஃப் வந்து இன்டர்டிபெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு லைஃப் வந்து இன்னொரு லைஃபோட டிபெண்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ இதில் எந்த ஸ்பீஷிஸோட எக்ஸ்டிங்க்ட் வந்து இமீடியட்டாக நம்ம ஹியூமன் எக்ஸ்டிங்ஷனுக்கு வந்து வழிவகுக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது ஒரு சீரியஸான த்ரெட். ஸோ ஒரு ஒரு நேஷனோட ரியல் க்ரோத்துங்கிறது ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட என்வாயர்மெண்ட்டை பாதுகாக்கிறதுல வந்து எக்ஸ்பர்டைஸ் பண்ணணும். அப்புறம் அதுக்கப்புறம் பயோடைவர்சிட்டியில், அதுக்கப்புறம் சோஷியல் ஜஸ்டிஸில், ஜெண்டர் ஈக்குவாலிட்டியில். இது பண்ணிகிட்டு இருக்கும்போதே கான்ஸ்டண்ட்டாக அவங்க வந்து எக்கானமிலையும் பண்ணட்டும், நாங்கள் எக்கானமியில் இருக்கிற டெவலப்மெண்ட் வந்து வேண்டான்னு சொல்லலை, ஆனால் இதை முடிச்சுட்டு இல்லை நமக்கு எக்கானமி தான் முக்கியம், ஃபஸ்ட் நம்ம எக்கானமியை முடிச்சுட்டு போவோம்னு சொன்னால் திரும்பி பார்க்கும்போது எதுவுமே இருக்காது, ஏன்னா நம்மளோட கிரீட் அந்த மாதிரி. தேங்க்யூ. குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. வளர்ச்சி திட்டங்கள் என்ற பெயரிலே வலுவற்ற மக்களின் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. விளிம்பு நிலை மக்கள் அவர்களின் தலைகளிலே கட்டப்படுகின்ற, கொட்டப்படுகின்ற கழிவுகள், இது சுற்றுச்சூழல் வன்முறை. அது மட்டுமல்ல, முதல் உலக நாடுகள் தங்களுடைய நாடுகளில் அனுமதிக்கப்படாத பல ஒரு அபாயகரமான தொழில்நுட்பங்களை, ஆபத்தான இரசாயனங்களை 3 உலக நாடுகளின் தலைகளிலே கட்டி அவர்களின் அந்த வேதனைகளின் மீது லாபம் சம்பாதிக்கவும் சந்தை செய்யவும் அவர்கள் எடுத்து வருகின்ற முயற்சிகள், நம்மீது திணிக்கப்படுகின்ற
நடத்தப்படுகின்ற ஒரு வன்முறையாகும். இயற்கை கொடைகளான நீர், சுத்தமான நீர், தூய்மையான நிலம், நல்ல காற்று, இவற்றையெல்லாம் குறிப்பிட்ட சமுதாயங்களுக்கு சாதி அடுக்குகளில் கடைசியில் இருக்கக்கூடியவர்கள், வர்க்க ரீதியாக கடைசியில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் மறுக்கப்படுகின்றது. மறுப்பது என்பது தீவிரவாதம், சுற்றுச்சூழல் தீவிரவாதம். இவை அனைத்தையும் நாம் தாங்கிக் கொண்டு இவற்றை தாண்டி நாம் நடைபோக போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இந்த அக்கிரமங்களுக்கெல்லாம் அரசும் அதிகார வர்க்கமும் துணை போய் கொண்டிருக்கின்றன என்பது நமக்கு மிகவும் வேதனை தருகின்ற ஒரு விஷயமாகவும் இருக்கின்றது. வரலாற்றிலே மண்ணுக்காக பல போர்கள் நடந்திருப்பதை நாம் படித்திருக்கின்றோம். ஆனால் மண்ணின் மீது நடத்தப்படுகின்ற இந்த போராட்டம் அபாயகரமானது. வரலாற்றிலே நீருக்கான யுத்தங்கள் நடத்தப்படுவதை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் நீரின் மீது நடத்தப்படுகின்ற இந்த வன்முறையானது மிக மிக ஆபத்தானது, கொடுமையானது, கொடூரமானது. காணி நிலத்தை, தனது காணி நிலத்தை நம்பி வாழ்கின்றவன் அந்த நிலத்தை விட்டு பிரிவதென்பது எத்தனை துயரமானது என்பது நாம் புரியாதவர்கள் அல்ல. ஆனால் வளர்ச்சி திட்டங்களின் பிதாமகன்களுக்கு இது புரியவில்லை என்றால் அதற்கு காரணம் அந்த வளர்ச்சி திட்டங்களால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தை, லாபம், பணம், பேரம், இவை அவர்களின் கண்களை மறைக்கின்றது என்பதுதான் உண்மை. இப்பேற்பட்ட ஒரு சூழலிலே இன்றைக்கு நாம் அனைவரும், அனைத்து பகுதி மக்களும் பல்வேறு பிரச்சனைகளோடு, பல்வேறு பிரச்சனைகளை அறிந்தவர்களாக நாம் இங்கு கூடியிருக்கின்றோம். இந்த சுற்றுச்சூழல் வன்முறை, இந்த சுற்றுச்சூழல் இனவாதம் இன்றைக்கு நிறுவனமயமாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பது பேராபத்தாக நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. பாதிக்கப்பட்ட மக்களின் சமூகம், பாதிக்கப்பட்ட மக்களின் மனநிலையை சார்ந்து அவர்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கான முன்னெடுப்புகளை, நகர்வுகளை நாம் செய்ய வேண்டும். இந்த மக்கள், பாதிக்கப்படுகின்ற மக்கள் இயற்கையின் மீது பற்று கொண்டவர்கள். பாதிக்கப்பட்ட மக்கள் இயற்கையை காயப்படுத்துகின்றவர்களை திடமனதோடு எதிர்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். நாம் அவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டியது ஒன்றுமில்லை. அவர்களுக்கு நமக்கு பல விஷயங்களை அறிவுறுத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த காலகட்டத்திலே நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரே காரியம் அவர்களோடு, அவர்களின் குரல்களுக்கு செவிசாய்த்து, அவர்களின் கூக்குரலுக்கு செவிசாய்த்து, அவர்களோடு கரம் கோர்த்து அவர்களுக்கு துணை நிற்க வேண்டியது ஒன்றுதான் நாம் செய்ய வேண்டியது. அப்பேற்பட்ட முயற்சியிலே மிகப்பெரிய ஒரு பணியாக இந்த இசைவழி ஒரு பதிவுகளை நித்தி, எனது அருமை சகோதரர் நித்தி, கிருஷ்ணா, சோஃபி, இன்னும் பலர் இணைந்து ஒரு மிகப்பெரிய முயற்சியாக செய்திருக்கின்றீர்கள். இது நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டியது நம்முடைய கடமை என்பதையும் உணர்ந்து மென்மேலும் இந்த நகர்வுகளை முன்னெடுத்து செல்ல வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் துணையாக இருக்க வேண்டும் என்று தூத்துக்குடியையும் சேர்த்து மனதிலே வைத்து கொண்டு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். இப்போ ரிலீஸ் ஆகிற பாடல் வந்து கொடைக்கானல் ஸ்டில் வாண்ட் அப்படின்னு ஒரு பாடல். இந்த பாடல் கோரிக்கை என்னென்னா, இப்போ கொடைக்கானலில் எல்லாருக்கும் தெரியும் யூனிலிவர்ன்ற ஒரு பெரிய ஒரு கம்பெனி, இன்டர்நேஷ்னல் மல்டிநேஷ்னல் கம்பெனி. அங்கே மர்க்யூரி ஃபேக்ட்ரி இருந்தது, அது க்ளோஸ் டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் அங்கே இருக்கிற மக்கள், அங்கே ஒர்க் பண்ண பீப்புளுக்கெல்லாம் எஃபெக்ட் ஆன ஹெல்த் எஃபெக்ட் ஆச்சு, அவங்களோட உடல் எஃபெக்ட் ஆச்சு, அவங்க லைஃபே எஃபெக்ட் ஆச்சு. இதுக்கு போராடி 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 சோஃபி அஷ்ரஃப் ஒரு பாடல், ஒரு ரேப் சாங் ரிலீஸ் பண்ணி அது ட்விட்டரில் வைரல் ஆனப்புறம் தான் இந்த ஒரு பெரிய கம்பெனி ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனால் அது பண்ணப்புறம் கூட அவங்களுக்கு அந்த ஊரில் இருக்கிற மக்கள் மாரியோ அந்த என்வாயர்மெண்ட்டில் கொஞ்சம் கூட அக்கறை இல்லைன்றது க்ளீனாக நிரூபிக்கப்பட்டது. எப்படின்னா, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் படி எப்படி அந்த சாயிலையும் அந்த இடத்த க்ளீன் பண்ணணுமோ அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அவங்க க்ளீன் பண்ண தயாராக இல்லை. இது வந்து ஒரு ரொம்ப தப்பான விஷயம். இப்படி இது பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள், இந்தியாவில் இருக்கிற மக்கள், அவங்க அஃபெக்ட் ஆன மக்கள் ஒரு வெள்ளக்காரங்களுக்கு ஈக்குவல் இல்லைன்னு அர்த்தம். இதே வந்து இங்கிலாண்டில் நடந்திருந்ததுன்னா, அமெரிக்காவில் நடந்திருந்தா, ஜெர்மனியில் நடந்திருந்தாங்கன்னா அவங்க க்ளீன் பண்ண குவாலிட்டி லெவல் வந்து ரொம்ப ஹையாக இருந்திருக்கும், அவங்க ஸ்டாண்டர்ட்ஸ் பிரகாரம். அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுண்டு நம்மளுக்கும் பண்ணணும்னு தான் சொல்கிறோம். இது ரொம்ப சிம்பிள் விஷயங்க, இது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு மல்டிநேஷ்னலுக்கு இது வந்து சிந்திக்கவே வேண்டாம், இது ஆட்டோமேட்டிக்காக பண்ண வேண்டிய விஷயம். அவங்க பண்ண தவறுக்கு அவங்க பண்ண வேண்டிய விஷயம். கொடைக்கானல் இருக்கிற இடம் வந்து ரொம்ப என்வாயர்மெண்ட்டில் சென்சிட்டிவ் இடம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஒரு ஃபாரஸ்ட்டாக இருக்கலாம், அதுக்கு இருக்க நதிகளாக இருக்கலாம், ரொம்ப எஃபெக்ட் ஆகும். இது வந்து சாயிலில் இருக்குது, இது வந்து தண்ணியில் இருக்குது, அங்கே இருக்கிற மீன்களில் இருக்குது, எல்லாமே எஃபெக்ட் ஆகுது. இந்த பாடல் வழியாக அவங்களுக்கு மேலே ப்ரெஷர் போட்டு, உங்கள் சப்போர்ட்டோட, மக்களோட சப்போர்ட்டோட, இது வந்து கொடைக்கானல் மக்களோட குரல்.
அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க மட்டும் இல்லை வர வர ஜென்ரேஷன் நிச்சயமாக இது இதனால் எஃபெக்ட் ஆகும், இது நம்மளுக்கு தெரியும். ஆனால் ஏன் யூனிலீவர் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் பிரகாரம் ஏன் க்ளீன் பண்ண மாட்டேங்கிறாங்க? இதை வந்து மாற்றணும், அவங்க மேலே ப்ரெஷர் கொண்டு வரணும். இது வந்து என்வாயர்மெண்டல் ரேசிசம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா நம்ம நாட்டில் இருக்கிற மக்களுக்கு ஈக்குவல்ஸ் ஈக்குவல், நம்ம நாட்டு மக்களும் வெள்ளக்காரங்களும் ஈக்குவல் இல்லைன்னு தான் அர்த்தம் அவங்க மைண்டில். இது வந்து சாதாரண தவறு இல்லைங்க. அந்த மக்களுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம், முன்னாடி அவங்க செட்டில்மெண்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி எனக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த் எஃபெக்ட் ஆச்சு, அவங்களோட சில்ட்ரனுக்கு எஃபெக்ட் ஆச்சு, எல்லாருக்கும் எஃபெக்ட் ஆச்சு. இது வந்து அது எஃபெக்ட் ஆகி வந்து அவங்களுக்கு செட்டில்மெண்ட், ஃபினான்ஷியல் செட்டில்மெண்ட் கொடுத்தாங்க. பட் சாயில் மாதிரி விஷயம் தான், அங்கே வந்து விவசாயம் பண்ணுறாங்க. அங்கே நம்மளுக்கே தெரியும், நம்மளுக்கே கேரட்லாம் வருதுங்க அங்கேருந்து. இதோடைய எஃபெக்டாக இது ஒரு ரெண்டு தலைமுறை அட்லீஸ்ட் எஃபெக்டாக, ரெண்டு மூணு தலைமுறைக்கு எஃபெக்ட் ஆகும். ஏன்னா சாயிலில் வந்து ஒரு அவங்க சொல்கிற க்ளீனிங் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் ஒரு அட்லீஸ்ட் ஒரு எத்தனை பர்சன்டேஜ் ஜாஸ்தின்னு சொல்லவே முடியல. இன்டர்நேஷ்னலாக ஒன்று சொல்லுவாங்க, ரெண்டு நம்ம 20ன்றாங்க. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, நம்மளோட அரசும் ஒரு இதில் ஒரு கூட்டாளி. ஏன்னா இது வந்து இந்த ரூல்ஸை இப்போ ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் பிரகாரம் பண்ண வேண்டியது நம்ம அரசோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம அரசையும் ஃபோர்ஸ் பண்ணணும், எப்படி இதை நம்ம அலோவ் பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கே நம்ம தமிழ் மக்கள் மேலே நம்மளுக்கு அக்கறை இல்லைன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து யூனிலீவரையும் ஃபோர்ஸ் பண்ணணும், நம்ம அரசையும் ஃபோர்ஸ் பண்ணணும். இது வந்து எல்லா அதாவது இந்த கார்பரேஷன்லாம் ஒரு கூட்டணியாக சேர்ந்து பண்ணுற ஒரு விஷயம், ஒரு அநியாயம். இது தமிழ்நாட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே வந்து எந்த ஒரு மக்களுக்கு வந்து ஒரு பெரிய குரல் இல்லையோ, சமுதாயத்தில் இல்லையோ, அவங்கள அஃபெக்ட் பண்ணுற மாதிரி நிறைய கார்பரேஷன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து கொடைக்கானல் வந்து இன்னும் ஒரு எக்ஸாம்பிள், இதுக்கு நம்மளாம் சேர்ந்து குரல் கொடுக்கணும். சுத்த வட்டாரத்தையும் மாசுபடுத்துது. இப்போ அந்த மண்ணில் இருக்கக்கூடிய பாதரசம் கசிஞ்சு வெளியே வருது, அந்த மண்ணை சுத்தம் பண்ணுற வரைக்கும் இது ஒரு ஆபத்தை ஊட்டிக்கிட்டே தான் இருக்கும். என் பேர் நித்யானந்த் ஜெயராமன், சுற்றுச்சூழல் ஆர்வலர், ஒரு எழுத்தாளர்.